திருநெல்வேலி மாநகர பகுதிக்குட்பட்ட முடி திருத்தும் தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை வைத்தனர். திருநெல்வேலியில் கடந்த 44 நாட்களாக கொரோனா வைரஸ் தொற்றுநோய் காரணமாக ஊரடங்கு உத்தரவு இருந்து வருகிறது. அந்நிலையில் திருநெல்வேலி மாநகரத்தில் சுமார் 350 மருத்துவ குடும்பங்கள் பிழைப்பதற்கு வழியில்லாமல் மிகவும் வறிய நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள். மத்திய அரசு 3/5/2020 தேதியிட்ட நாளிதழில் ஆரஞ்சு மாவட்டத்தில் சலூன் கடைகளை திறக்கலாம் என்று அரசாணை பிறப்பித்துள்ளது. எனவே மேற்படி அரசாணையை ஏற்று எங்களது சமூகம் சலூன் கடைகளை திறப்பதற்கு அனுமதி வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்டுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் முடித்திருத்தும் மருத்துவ தொழிலாளர்கள் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சலூன் கடைகள் திறக்க அனுமதி அளிக்கும் பட்சத்தில் சமூக இடைவெளியை கடைபிடித்து கொரோனா வராமல் காத்திடுவோம் என்றும் உறுதியளித்தனர். நாங்கள் திருநெல்வேலி மாநகரத்திலிருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து முடித்திருத்தூர் நல சங்கத்திலிருந்து வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாநகரத்தில் கிட்டத்தட்ட 1000 கடைகளுக்கு மேலாக இருக்குது. இந்த முடித்திருத்தூர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 43 நாளாக அரசாங்கம் கூறிய ஊரடங்கையும் வழிமுறைகளையும் நாங்கள் இவ்வளோ நாள் கடைபிடித்து அரசாங்கத்தோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளோ நாள் நாங்கள் வந்து எங்களோட வறுமையும் பொருட்படுத்தி நாட்டுக்காக வீட்டில் தனிச்சிருந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். 43 நாளுக்கு மேலே அரசு வந்து இந்த ஊரடங்கு தளர்வு கொடுத்துருக்கு. இதில் வந்து எங்களோட கோரிக்கை என்னவென்றால், இங்கே வந்து முடித்திருத்துவோர் சங்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேரும் வறுமையில் தான் வாடிக்கிட்டு இருக்கோம். சலூன் கடைகளையும் திறப்பதற்கான ஒரு சிறு தளர்வை கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் அரசாங்கத்துக்கு. அரசாங்கம் அந்த தளர்வு கொடுத்தது என்றால் நாங்கள் வந்து சமூக இடைவெளியை பின்பற்றியும் தகுந்த கைவுரை, முகமூடி மற்றும் கை கழுவும் திறவும் கொண்டு வரக்கூடிய கஸ்டமரையும் தகுந்த முறையில் நாங்கள் வேலை செய்து அனுப்புவோம். இதேபோல் அரசு கூறும் அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றி அரசுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நாங்கள் வழி நடத்துவோம் என்று உறுதி கூறுகிறோம். வேண்டுகோள் என்னவென்றால், இங்கு சலூன்கடை வைத்திருக்கும் அனைத்து குடும்பங்களும் மிகவும் அருமையில் வாடிக்கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நிவாரண நிதியோ எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு இதுவரைக்கும் வரவில்லை. எந்த பொருட்களும் கிடைக்கவில்லை. டவுனில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300-400 குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 400 குடும்பங்களும் அன்றாடம் சலூன் கடை நடத்தி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அரசு இதை கவனம் கூர்ந்து தகுந்த வழிமுறைகளோடு நாங்கள் கடைகளை திறந்து வழி நடத்துவோம் என்று உறுதி கூறுகிறோம். அரசு இந்த கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு ஒரு வாழ்வதற்கான வழியையும் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்று வந்திருக்கிறோம். கலெக்டர் அவர்கள் கூறிய வழிமுறைகளின்படி சமூக இடைவெளியை பயன்படுத்தி கைவுரையும் முகவுரையும் பயன்படுத்தி சானிடைசர் யூஸ் பண்ணி கடையில் ஒருவர் மட்டும் வைத்து வேலை பார்ப்பதாக நாங்கள் உறுதி கூறுகிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கூறும் அறிவுரைகளின்படி நாங்கள் கடை திறப்போம் என்பதை இந்த இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களின் வாழ்வாதாரம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அரசின் கையில் இருப்பதால் ஒரு வாய்ப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.